ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கேள்வி பல பதில்கள் பகுதியில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்ட் சயின்ஸ் கொஸ்டின் பாருங்க இன் எயிட்டீன் செவன்டி நைன் டிஸ்கவர்டு அ செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டர் டிசீஸ் நோன் ஆஸ் டேஷ் ஆயிரத்தி எழுபத்தி எந்த பால்வினை நோயை கண்டுபிடிச்சார் சொல்லிட்டு கேட்டிருக்காங்க ஒவ்வொரு ஆப்ஷனாக நம்ம எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாம் ஆப்ஷன் ஏ சிஃபிலிஸ் சிஃபிலிஸ் இதனுடைய தமிழ் பெயர் என்னன்னா மேகநோய் அப்படி இல்லைன்னா கிரந்திப்புன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஏன் இதுக்கு வந்து மேகநோய் சொல்லிட்டு பேர் வந்துச்சுன்னு பார்த்தோன்னா உடல் முழுக்க அங்கங்க நிறைய தழும்புகள் வர்றது தான் இதனுடைய அறிகுறியே ஸோ அந்த தழும்புகள்லாம் மேக மாதிரி ஒரு இமேஜினேஷன் அது சொல்லிட்டு நம்ம ஜஸ்ட் வச்சுக்கலாம் இது வந்து யார் கண்டுபிடிச்சிருப்பாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ஷார்டின் அண்ட் ஹாஃப் மேன் அப்படின்ற சயின்டிஸ்ட் நைன்டீன் நாட் ஃபைவ்ல தான் கண்டுபிடிச்சாங்க நேம் நல்லா பார்த்துக்கோங்க ஷார்டின் அண்ட் ஹாஃப்மின் எஸ் ஃபார் சிஃபிலஸ் ஸோ அதோடைய ஸ்டார்டிங் லெட்டர் கண்டுபிடிச்சவங்களுக்கு ஷார்டின் இவங்க கண்டுபிடிச்சியோர் நைன்டீன் நாட் ஃபைவ் பெங்கால் ஸ்பிளிட் நடந்தப்போ கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த சிஃபிலஸ் காசைட்டிவ் ஏஜென்ட் எதுன்னு பார்த்தோன்னா ட்ரிப்போனிமா பாலிடம் அப்படின்ற ஒரு பாக்டீரியா தான் இது வந்து ஒரு பால் வழியில் பரவக்கூடிய நோய் இல்லையா ஸோ பாலிடம் ட்ரிப்போனிமா பாலிடம்ன்ற தான் இந்த சிஃபில்ஸை காஸ் பண்ணுது ஸோ எயிட்டீன் செவன்டி நைனில் கண்டுபிடிக்கப்பட்ட எஸ்டிடி அதாவது செக்ஷுவல் டிரான்ஸ்மிட்டர் டிசீஸ் வந்து சிஃபில்ஸ் கிடையாது அடுத்து ஆப்ஷன் பி எயிட்ஸ் எயிட்ஸ்னால் ஃபார்ம் என்னென்னா அக்வயர்டு இம்யூனோ டெஃபிஷியன்சி சென்ட்ரோம் அக்வயர்டுனா தமிழில் பெறப்பட்டன அர்த்தம் இம்யூனோ டெஃபிஷியன்சினால் நோய் எதிர்ப்பு கம்மியாகிடுச்சுன்னு அர்த்தம் ஸோ நம்ம உடம்புல பெறப்பட்ட நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாயிட்றது தான் எய்ட்ஸ்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம் இது எப்போ டிஸ்கவர் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தோன்னா இது வந்து நைன்டீன் டுவெண்ட்டீஸில் ஸ்டார்ட் ஆகிருக்கும் பட் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நைன்டீன் எயிட்டி டூவில் தான் வந்து இதுக்கு ப்ராப்பராக எயிட்ஸ்னு சொல்லிட்டு நேம் வச்சுருப்பாங்க ஸோ இந்த டேர்ம் வந்து யாரப்போ காயின் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ராபர்ட் கேலோ அண்ட் ஃப்ரான்குவாய்ஸ் பரேசினோஸி ராபர்ட் கேலோ ஃப்ரங்குவாய்ஸ் பரே சினோசின்றவங்க தான் நைன்டீன் எயிட்டி டூவில் ஃபர்ஸ்ட் டைம் இதை வந்து எய்ட்ஸ்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அதாவது அந்த நோய் வந்து நம்ம உடம்புல என்ன தாக்கத்தை ஏற்படுத்துதோ அதோடய ஷார்ட் ஃபார்மை தான் எய்ட்ஸ்னு வச்சுருக்கோம் அது முன்ன வரைக்கும் இதை எப்படி சொல்லிட்டு இருந்தாங்கன்னா க்ரிட்டுன்னு சொல்லுவாங்க grid மீன்ஸ் கேர் ரிலேட்டட் இம்யூனோ டெஃபிஷியன்சி ஒருப்பால் உறவு கொள்றது மூலமாக மட்டும்தான் எய்ட்ஸ் பரவுன்ற தாட் இருந்ததுனால க்ரிட்டுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க பட் அதுக்கப்புறம் வந்து சரியான காரணங்களை வந்து விவரித்ததுனால எயிட்ஸ்னு ரீநேம் பண்ணியாச்சு எப்போனா நைன்டீன் எயிட்டி டூ அண்ட் இந்த எய்ட்ஸ் காஸ் பண்ணக்கூடிய வைரஸ் நேம் என்னன்னு பார்த்தோன்னா ஹியூமன் இம்யூனோ டெஃபிஷியன்சி வைரஸ் அதுதான் ஷார்ட் ஃபார்மில் ஹெச்ஐவின்னு சொல்கிறோம் ஸோ சிஃபிலஸ்ன்றது பாக்டீரியாவால் காஸ் பண்ணக்கூடிய ஒரு நோய் அதுவே எய்ட்ஸ்ன்றது ஒரு வைரஸ் நோய் ஸோ சார் டிஸ்கவர் பண்ணது எய்ட்ஸும் கிடையாது நெக்ஸ்ட்டு ஆப்ஷன் சி பார்க்கலாம் கொனேரியா இதனுடைய தமிழ் பெயர் என்னென்னு பார்த்தோன்னா வெட்டை நோய் இதை வந்து எப்போ கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு பார்த்தோம்னா எயிட்டீன் செவன்டி நைனில் ஆல்பர்ட் லுட்விக் சிக்ஸ்மண்ட் நைசர் இதுதான் அவருடைய ஃபுல் நேம் ஆல்பர்ட் லுட்விக் சிக்ஸ்மண்ட் என்றவர் தான் இந்த கொனேரியான்ற நோயை கண்டுபிடிச்சிருக்காரு இதை ஏற்படுத்தக்கூடிய காரணம் எதுன்னு சொல்லிட்டு பாருங்க நிசேரியா கொனேரியா அப்படின்ற ஒரு பாக்டீரியா தான் ஸோ இந்த பாக்டீரியா நேம்ல இருந்தே நம்ம மற்ற எல்லாத்தையுமே ஞாபகம் வச்சுக்கலாம் நிசேரியா அது யாரை குறிக்குதுன்னா நீசர் அதை கண்டுபிடிச்சவரை குறிக்குது கொனேரியான்றது அது ஏற்படுத்தக்கூடிய நோயை குறிக்குது ஸோ நீசர் எயிட்டீன் செவன்டி நைனில் கொனேரியா அப்படின்ற ஒரு பால்வழி நோயை கண்டுபிடிச்சிருக்காரு லாஸ்ட் ஆப்ஷன் டி பாருங்க ஹைட்ரோசில் ஹைட்ரோ மீன்ஸ் வாட்டர் சில் அது வந்து இங்க வந்து எப்படி நீங்கள் ஞாபக வச்சுக்கலாம்னா விந்தகம் ஸோ ஆண்களுடைய விந்தகத்தில் நீர் சேரக்கூடிய ஒரு நிலையை தான் ஹைட்ரோசில் சொல்லிட்டு சொல்கிறாங்க மற்ற நோய்கள் மாதிரி இதுக்கு வந்து முறையான கண்டுபிடிப்போ இல்லை கண்டுபிடிப்பாளர்களோ கிடையாது இது வந்து எப்படின்னா ஒரு இன்ஃபெக்ஷன் அது வந்து இன்ஃப்ளமேஷனாக மாறுது அதாவது எங்கேயுமே வந்து நீர் சேர்ந்துச்சுன்னா அந்த இடத்துல நம்மளுக்கு வந்து பாதிப்பு ஏற்படும் அதே தான் இந்த ஹைட்ரோசில்லையும் ஏற்படுது இது பொதுவாக வந்து யாருக்கு ஏற்படும் பார்த்தோன்னா குழந்தைகளுக்கு ஏற்படும் குழந்தைகளில் அவங்களுடைய விந்தகத்தில் ஏற்படக்கூடிய அழற்சி இன்ஃப்ளமேஷன்னா அழற்சி அதை தான் நம்ம ஹைட்ரோசல் சொல்லிட்டு சொல்கிறோம் கொஷின் பார்த்தோன்னா இந்த பால்வினை நோயின்னு கேட்டிருக்காங்க ஆனால் நான் இங்கே வந்து குழந்தைங்களுக்கு ஏற்படும் சொல்கிறதுனால டவுட் வரலாம் அதாவது பேரண்ட்ஸ்க்கு வந்து ஏதாவது செக்ஷுவல் டிரான்ஸ்மிட்டர் டிசீஸ் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு பிறக்கக்கூடிய ஆண் குழந்தைங்களுக்கு பொதுவாக இந்த பாதிப்பு ஏற்படும் ஸோ இந்த கொஷின்கான ஆன்சர் உங்கள் எல்லாேருக்கும் தெரிஞ்சிருக்கும் எயிட்டீன் செவன்ட்டி நைனில் நீசர் கண்டுபிடிச்ச செக்ஷுவல் டிரான்ஸ்மிட்டர் டிசீஸ் எதுனா நிசேரியா கொனேரியாவால் ஏற்படக்கூடிய கொனேரியா அதாவது வெட்டை தான் நாளைக்கா டே சிக்ஸ் பாலிட்டி அண்ட் ஜாகிரபி கொஷின் அப்லோட் பண்ணுறோம் இந்த கொஷனில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது அங்கே ஜாயின் பண்ணி கேட்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம டூ வே ஸ்டடிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ